Hi friends, welcome to சமைத்து ருசித்து பாருங்க சேனல். இந்த வீடியோவில் சுவையான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து நீங்கள் குழம்பு பொரியல்னு இந்த வெரைட்டியாக செஞ்சிட்ருப்பீங்க, அது வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி போர் அடிக்கும். நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புலாவ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிங்க. நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன், குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு இதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, ஜீரகம் சேர்த்து வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் மூணு டம்ளர் ரைஸ் போட போகிறேன். அதனால் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு ஆனியனும் நல்லா நைஸாக கட் பண்ணி வதக்கிச்சிங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வதக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க. மிளகு இதிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அவ்வளோ மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நான் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால் வந்து டபுள் மடங்கு தண்ணி வச்சுக்கிறேன். ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க. இப்போ கொதி வந்துச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இது வந்து வீட்டு அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டுக்குங்க. ஸ்லோவாக வச்சுக்கிங்க, ரெண்டு விசில் விட்டுக்குங்க. குக்கர் இல்லைங்கும் போது நீங்கள் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ சுவையான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.